Welcome to Venkatesh Bhat Idayam Thoda Samayal, presented by Idayam Oil. Preeti. And Paris Sugar. Paris outside, Nambika inside. நான் பண்ற எல்லா டிஷ்மே எனக்கு ரொம்ப ஃபேவரட். எனக்கு ஃபேவரட்டா ஃபேவரட்டா அந்த தான் நான் பண்ணுவேன். எனக்கு முதல்ல பிடிச்சிருக்கணும் அப்போ தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். பட் இன்றைக்கி செய்கிற டிஷ் வந்து பிசிபாலாபாத் எப்படி வந்து ஒரு ஒன் பாட் டிஷ்ஷோ அது மட்டும் இருந்தாலே போதும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதாவது வச்சா அந்த பிசிபாலாபாத்துக்கு நம்ம பண்ணுற அசிங்கம் அது துரோகம். அதனால் ஒரு நல்ல பிசிபாலாபாத் வந்து எப்படி வந்து ஒரு சிங்கிள் பாட் டிஷ்ஷோ அது மாதிரி இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கார்லிக் பெப்பர் ரைஸ். இந்த பூண்டு பெப்பர் ஃப்ளேவரில் இருக்கிற பெப்பர்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. ஒன்று வந்து பெப்பர் இங்கிலீஷில் வந்து தமிழில் பெப்பர்னு சொன்னால் குறுமிளகு, இன்னொன்று வந்து இது இந்த பெப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெப்பர்ஸ்னால் நம்ம கொடை மிளகாய் கலர் கொடை மிளகாக்கெல்லாம் வந்து பெப்பர்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷில். இந்த ரெண்டு அர்த்தத்துலையும் இந்த ரைஸ் எடுத்துக்கலாம். பூண்டு மிளகு சாதனும் சொல்லலாம், பூண்டு கொடை மிளகாய் சாதனும் சொல்லலாம். நான் இங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுறதுனால இந்த எல்லோ கலர் பெப்பர், ரெட் கலர் பெப்பர், பச்சை மிளகாய், கொடை மிளகாய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாம் கடைக்காட்டி வெறும் கொடை மிளகாய் வச்சு கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒன் பாட் டிஷ் இது இருந்ததுன்னா வெறும் இது கூட ஒரு கட்டோரி தயிர், அந்த தயிருக்கு மேலே கொஞ்சம் சீரகத்தூளை போட்டு கொடுத்துருங்க, வேறு எதுவுமே வேணாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா நல்லா சுட்ட அப்பளம், ஒரு நாலு சுட்ட அப்பளம் இது ஒரு போல் கொடுத்துருங்க. அப்படி டிவி பார்க்கும்போது லக 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 லகன்னு ஒரு மூணு போல் காலியம், அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இது வந்து யூஸ்வலாக வந்து சீரக சம்பா ரைஸில் பண்ணுவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் ட்ரையாக அதாவது டாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுன்ற ஒரு கான்செப்டில் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸுக்கே தனியாக ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க, அந்த ரைஸே வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ். எப்படி நம்ம சீரக சம்பா ரைஸில் பிரியாணி பண்ணும்போது ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கோ, அதே மாதிரி பாஸ்மதி ரைஸில் பண்ணுற டிஷ்ஷஸுக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் அரோமா இருக்கும். நான் எங்கே பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு இதை வந்து வடித்து வேக வச்சுருக்கேன். தண்ணி அதாவது ஒரு 4 லிட்டர் தண்ணியில் ஒரு 300-400 கிராம் ரைஸை போட்டு நல்லா கொதிக்க வச்சு முக்கால் வேக்காடானோ அப்படியே வடிச்சிருக்கேன். வடிச்சிருந்தாலும் அந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிடும், வெறும் அரிசி மட்டும் இது மாதிரி உதிரி உதிரியாக சாதமாக வடிஞ்சு ரெடியாக இருக்கும். ஸோ அது மாதிரி வடித்து வச்ச சாதத்தை இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் இங்கே வந்து பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன், மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த கார்லிக் பெப்பர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த கடாயை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு முன்னாருக்கான் பாருங்கள் நம்மால் யாரிவன் மந்த்ரா கடலெண்ணெய் இவனை ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அப்படியே கொட்டுங்க. கொட்டிட்டு இவன் சூடாகிற நேரத்தில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுங்க. இது மாதிரி பொடி 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 பொடியான்னு நறுக்கிங்க, எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்குங்க. நறுக்கியாச்சா? இங்கே ஆயிலும் சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, ஒரு 6 காஞ்ச மிளகாய், 6-8, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, நல்லா 1 கை உடஞ்ச முந்திரி பருப்பு. அவன் கூட கையில் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ பூண்டு, எனக்கு பூண்டு ஜாஸ்தி பிடிக்கும் அதனால கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். இவனை இத்தனையும் போட்டு இவனை கலக்கு கலக்குன்னு கலக்குங்க. இவனுக்கு எல்லாருமே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது வந்து பயங்கர ஃப்ளேவர்ஃபுல் ரைஸுங்க. வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு செய்யக்கூடிய இந்த ரைஸ் தான். ஆனால் இங்கே போட்டிருக்கிற இதில் இருக்கிற பூண்டு, அந்த மிளகு பொடி, அதுக்கப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொடமிளகாவோட ஃப்ளேவர். ஒரு ரைஸுக்கு கொடமிளகா கொடுக்குற ஃப்ளேவர் வந்து வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சூதிங்கான ஒரு இன்க்ரீடியண்ட் கொடமிளகா. அந்த கொடமிளகாவோடைய மைல்டு காரத்தன்மை, அந்த கொடமிளகோட ஃப்ளேவர் இந்த ரைஸில் மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது ஐயோ காலி ஆகிட போகுது அப்படின்ற வருத்தத்திலே சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு டிஷ் இது. பாருங்கள் எல்லா கூட்டாளிகளும் ஒன்று சேர்ந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி கல்யாணத்துக்கு ரெடியான பொண்ணு மாதிரி ரெடியாக இருக்கானுங்க. இப்போது இவனுங்க மண்டை மேலே நம்ம சாப் பண்ண வெங்காயத்தை கொட்டுங்க. இதில் என்ன பியூட்டின்னா வெங்காயத்தை ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வறுக்கக்கூடாது, இவன் வந்து டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிற மாதிரி வறுக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு இந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அப்படியே வறுத்து அப்படியே தொக்க தொக்க தொக்கன்னு ஆகிடக்கூடாது, அப்படியே கிடைக்கணும் வாயில் வெங்காயம். அது பச்சை வெங்காயமும் இல்லை வறுத்த வெங்காயமும் இல்லை, அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே தக்காளியாக போட்டுடணும். இப்போது
நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டேன். அதுக்கு இங்கே சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு மூணு தக்காளி போடுறேன். இதே பெரிய தக்காளி இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி போடுங்க பரவாயில்ல. அவ்வளோதான். இந்த வெங்காயம் பாருங்கள், நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி என்ன வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ உடனே தக்காளியே போட்டுருங்க. நான் இங்கே சின்ன தக்காளின்றதால மூணு தக்காளி போட்டிருக்கேன். யூஸ்வலாக வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி தக்காளி, அதுதான் கணக்கு. வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இவனை பொறுமையாக இது மாதிரி வறுக்க விடுங்க. இவன் இது மாதிரி பொறுமையாக வறுக்கும்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு அந்த தக்காளியோடு சேர்ந்து அந்த மஞ்சள் தூள் நல்லா வேகட்டும். இது மாதிரி வேகும்போது இப்படி பாருங்கள், இது மாதிரி ஒரு துண்டு எல்லோ கேப்சிகம், ஒரு துண்டு பச்சை கேப்சிகம், ஒரு துண்டு ரெட்டு கேப்சிகம். அப்படி இல்லையா வெறும் பச்சை கேப்சிகம் இருக்கிறத போடுங்க, பிரச்சனையே கிடையாது. நான் இங்கே இருக்குன்றதுனால மூணு கலர் நல்லா அழகாக தெரியுன்றதுக்காக இதை போடுறேன். இதை இந்த பாருங்கள் இந்த சைஸில் வெட்டணும். ரொம்ப பொடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. வாயில் கரகரன்னு கிடைக்கிற மாதிரி சைஸில் இருக்கணும். அவ்வளோதான். இந்த மூணு கேப்சிகம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துன்ட்ருக்கு, அந்த பூண்டு கூட சேர்ந்து மஞ்சள் தூளெல்லாம் சேர்ந்து பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் மீடியம் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அது கூட அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சட்டையாக, அதாவது ரொம்ப ஃபுல்லாக கிடையாது, இந்த மாதிரி சட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனில் மிளகுத்தூள். அதுக்கப்புறமா இந்த ரைஸுக்கும் இந்த வெஜிடபிள்ஸுக்கெல்லாம் சேர்ந்து தேவையான உப்பு, இவனுக்கு எல்லாத்தையும் போட்டு இவனை இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி உடனே ஒரு 50 ml தண்ணி ஊற்றிடுங்க. இவனுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த மிளகாத்தூள் அந்த பெப்பர் இதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த தண்ணியில் இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா ஒரு மசாலா மாதிரி ரெடி ஆகிடுங்க. இது நல்லா இந்த பாருங்கள் இந்த மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த குக்கான ஸ்டேஜில் சும்மா ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, நான் இங்கே பாரிஸ் சூப்பர் ரிஃபைன் சுகர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த சர்க்கரை வேணால் யூஸ் பண்ணீங்க, பட் நான் இங்கே இந்த சுகர் யூஸ் பண்ணுறேன். அந்த மைல்டு ஸ்வீட்னஸுக்காக சர்க்கரை, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சீனி அதாவது இனிப்புத்தன்மை பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிங்க, பட் எனக்கு இந்த டேஸ்ட் மைல்டாக ரொம்ப பிடிக்கும். இந்த சர்க்கரையை போட்ட உடனேயே இந்த கிரேவி இந்த மசாலா வந்து மேலே ஒரு ஷைன் கிடைக்கும், ஒரு ஃபென்டாஸ்டிக் ஷைன் கிடைக்கும். அந்த சர்க்கரையுடைய கிளேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கேரமலைசேஷன், அதை ஆன உடனே இங்கே இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இங்கே நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த மூணு கலர் கொடை மிளகா இப்படி போடுறோம். நல்லா பார்த்துங்க, இப்படி போடுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி கையில் எவ்வளோ கொத்தமல்லி கிடைக்குதோ நம்ம மண்டையில் போடுங்க. அதுக்கப்புறமா போட்டு 2 நிமிஷம் தான் கொடை மிளகாய், அதுக்கு மேலே குக் ஆகக்கூடாது. இங்கே வேக வச்சுருக்கிற ரைஸை போட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இவனை இப்படி பரட்டுங்க. இவனை பரட்டும் போது இவன் இருக்கான் பாருங்கள், என் ஃப்ரெண்டு சுத்தமான பசு நெய், 2, 3, 4 டேபிள் ஸ்பூன் பசு நெய். இதெல்லாம் எனக்கு பிடிச்ச கணக்கில் போடுறேன், நீங்கள் வேணால் கம்மி ஜாஸ்தி பண்ணிங்க. போட்டுட்டு இவனை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. விக்ரம் பிரியாணியெல்லாம் ஒரு டிஷ்ஷா சார்? ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க, அப்படியே உதிர உதிரா அந்த கேப்சிகம் கலர், கார்லிக், இந்த மசாலா பரட்டி எடுத்து அந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணது கலரை பாருங்கள், ஜெகஜோதியாக இருக்கிறான்.
ஒரு ஃபேன்டாஸ்டிக் கார்லிக் பெப்பர் ரைஸ், அதாவது கொடமிளகா பெப்பர் பவுடர் அண்ட் பூண்டு போட்டு ஒரு ஃபேன்டாஸ்டிக் சிம்பிள் ரைஸ். இதெல்லாம் வந்து வீட்டில் நீங்கள் செய்யும் போது யூ டோன்ட் ஹாவ் டு வரி இது தொட்டுக்கிறதுக்கு எதாவது பண்ணணுமா அப்படின்னு. மிஞ்சி மிஞ்சி போனால் சுட்டா போலாம், இல்லைனா ஒரு போலில் வந்து தயிர் வச்சு மேலே சீரகத்தூள் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். ஒரு சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ் உங்களுக்காக. இதே இந்த சமையலில் மிளகு பூண்டு சாதம், என்ஜாய்.